Hello friends, principles and practices of banking la unit 254 work ethics and la workplace pathi paathiralam. So work ethics na enna abingala velaiyila neermayana muraiyila pinbatra kudiya kolgigal ellame vandha idha work ethics da. So idha enna solirukanga appadina oru nama employees a porutha vara oru workplace la oru employees vandha yaar work ethics a follow pandranga yaar follow pannala abingiradala namak identify pandrathu romba romba tough aanadhu. So appo andha work ethics abingiradhu countries, religions, organization, departments ellathilume indha work ethics a follow pandranga ana indha work ethics எல்லாத்துலேயுமே ஒரே மீனிங் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒவ்வொரு ஒரே ஒரு எல்லாத்துலேயுமே ஒரே மீனிங் தான் இருக்குமான்னு கேட்டால் மீனிங் கிடையாது. ஒவ்வொரு இதே டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம் அந்த ஒர்க் எத்திக்ஸை. ஸோ ஆனால் அதில் சில பண்புகள் மட்டும் வந்து என்னாகலாம் ஒத்து போகலாம். ஸோ எப்படி ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பிளேஸில் ஒர்க் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களை அப்சர்விங் அண்ட் அனலைசிங் மூலமாக நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய ஜாப்பை பற்றி ஃபீல் பண்ணுறது. தட் மீன்ஸ் தனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது, அத்தாரிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் கரெக்டாக நம்ம அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறது. அண்ட் தென் கரண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அவருடைய என்கேஜ்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒர்க் மேட்டர்ஸ் சப்ஆர்டினேட்ஸ் அண்ட் சுப்பீரியர்ஸோட வேலையின் காரணமாக அவங்க கூட அவர் வந்து ஒத்துழைச்சு போகிறது, அப்புறம் வேல்யூஸ் த டாஸ்க், தென் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் கம்யூனிகேட் பண்ணுறவ தான், இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதில் வச்சு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அவர் கரெக்டான ஒர்க் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு ஹை லெவல் ஒர்க் எத்திக்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை ஹை லெவலில் ஒர்க் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்ன ஆகுனா அவங்கள கண்டிப்பாக மற்ற பர்சன்லேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். அவங்களே இல்லைன்னா என்ன பண்ணிக்குவாங்க, நம்ம ஒரு பெரிய இது இல்லை நம்ம ஒரு டீட்டாச்சு எம்ப்ளாயீஸ் இல்லைனா அவுட் ஆஃப் த வேல உள்ள ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு அவங்களே தன்னைத்தானே ட்ரீட் பண்ணிக்கிட்டு வேறு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பெட்டர் ஜாப் இதை விட கிடைச்சாலோ இல்லைனா அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைச்சாலோ இல்லைனா இதை விட ஒரு கம்ஃபர்டான ஜோன் கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இங்கேருந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் எத்திக்கை பொறுத்தவரை ரொம்ப லோ அப்படிங்கிறாங்க. ஸோ சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து இன்னைட் தட் மீன்ஸ் அவங்களுக்கு பெர்த் வைஸ்லேயே அது உண்டு, கரெக்டாக அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சில பர்சன்ட் நமக்கு தெரியும், சிலவங்க பிறப்பிலருந்தே அதை என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அந்த இது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சில பர்சன்ஸ் இருக்கும். சில பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் அல்லது அதர் இனிஷியேட்டிவ் மூலமாக அந்த மாதிரி எதையுமே நம்மளால டெவலப் பண்ண முடியாது அப்படிங்கிறது சில பீப்புளோட நம்பிக்கை. ஸோ நம்ம அப்ரோப்ரியேட் இன்டர்வென்ஷன் அண்ட் ப்ராப்பர் ஒர்க் என்விரான்மெண்ட் நம்மகிட்ட கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒர்க் எத்திக்ஸை டெவலப் பண்ண முடியும். இது வந்து நிறைய ஏரியாஸில் நடந்து அதனால் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சில பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒர்க் எத்திக்ஸ். சம்திங் பிகர் தேன் த செல்ஃபை விட அதிகமாக பிகராக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு லைஃப்பை பொறுத்தவரை நம்ம ஏதாவது ஒரு பர்பஸுக்காக திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அந்த திங்கிங் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிறது இல்லை, கரெக்டாக எப்போவுமே அது ஸ்டாப் ஆகாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ செல்ஃப் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்குது. செல்ஃப், ஃபேமிலி, கம்யூனிட்டி, ரிலிஜியன், சொசைட்டி, குளோபல் காசஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அதிலே அர்த்தம் இருக்குது. செல்ஃப் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் அண்ட் தென் பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸுக்காக நம்ம எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும், கரெக்டாக நம்மளுடைய இது வந்து வயசு நம்ம லைஃப் மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருந்தாலுமே நம்ம என்ன நம்ம கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே தான் இருக்கும். என்னோடய சேலரி இன்னும் கூடணும் இல்லாட்டா என்னோடய அசட்ஸ் நிறைய வாங்கணும், நான் ப்ரொமோஷன் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுடைய கோல்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ரிவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நம்மளை பொறுத்தவரை, தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸை பொறுத்தவரை. ஃபேமிலின்னு பார்த்தா நம்ம ஃபேமிலியில் யார் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அல்லது சன் டாட்டர்ஸ் இவங்க எல்லாம் நம்ம ஃபேமிலி. ஸோ அப்போ அவங்க எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் தென் அப்ரிங்கிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அவங்க எஜுகேஷன் ஆகி மேரேஜ் ஆகி செட்டில் ஆனால் கூட நம்ம அவங்க கூட ஒரு கேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஒரு பர்சன்ஸ் வந்து மற்ற கம்யூனிட்டியோட எப்போவுமே டீகேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அசோசியேட்ஸாக பல டீகேட்ஸாக பல என்ன சொல்லலாம் பல தலைமுறை தலைமுறையாக பல வருடங்களாகவே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு அசோசியேஷன் அவங்கள்ட்ட மற்ற கம்யூனிட்டியோட. தட் மீன்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு இருக்குது. அப்போது ஒரு நம்ம நிறைய ஆக்குபேஷன்ஸில் ஒரு வேரியஸ் ஆக்குபேஷனில் ஒரு சிக்னிஃபிகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்குமே கண்டிப்பாக சோசியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் ஒன் ஹேஸ் டு பி ஹெல்ப்ஃபுல், அதுக்கு இருக்கலாம். ஆனால் அவங்க கண்டிப்பாக எப்படி இருக்கணும், எத்திக்கலி கான்சியஸை நேர்மையான முறையில் ஒழுங்கான முறையில் நடக்கிற மாதிரி நமக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தட் இஸ் ரொம்ப நமக்கு கிரேட் தான். ஸோ ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் யாருனாலும் இருக்கலாம், கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு ரிலீஜியனுக்குமே ஒவ்வொரு இது உண்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்களுடைய ஒரு ஃபெய்த் இதுக்காக ஒர்ஷிப்பில் அவங்க இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதை பற்றி நம்மளுடைய ஒர்க் பிளேஸில் பேசணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அண்டர் ப்ரிவில்லேஜ், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மென்டலி ரீடார்டட் அண்ட் அதர் பேக்வர்ட் மெம்பர்ஸ், ரூரல் போவர்ட்டி, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் பெண்களை ஒடுக்கிற தன்மை, இந்த மாதிரி நிறைய இது வந்து சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது சார். ஸோ இது எல்லாமே ஒரு நேஷ்னல் லெவல் சேலஞ்சஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் மட்டுமே இதை வந்து என்ன பண்ண முடியாது, டேக்கிள் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரீசனாக நல்ல செட்டில் ஆனவங்க, ஒர்க் லெவல் அண்ட் பர்சனல் வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆனவங்க என்ன பண்ணலாம், தன்னான லஞ்சம் உதவியை வந்து ஃபினான்சியலாகவோ இல்லைனா அதர்வைஸ் வேறு எந்த உதவினாலுமோ அவங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். குளோபல் காசஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம நேஷ்னல் பவுண்டரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸுமே ஒரு குளோபல் பர்வியூனே சொல்லலாம். இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், இன்டர்நேஷ்னல் சைல்ட் டிராஃபிக்கிங், அப்புறம் மணி லாண்ட்ரிங், இன்சூரிங் சஸ்ட், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெரிய குளோபல் காசஸ் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், குளோபல் எத்திக்ஸ் யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம், இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுமே இல்லை ஆர்கனைசேஷனுமே அதுக்குன்னு இருக்கக்கூடிய லாஸ் அண்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ண முடியும், ரெக்குவேர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவுடேட்டட் டெக்னாலஜிஸ், ஒரு பர்டிகுலர் டேட் வரை தான் சில இதை யூஸ் பண்ண முடியும், அவுடேட் ஆகிடுச்சு, காலாவதி ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சு கூட நிறைய பேர் நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ நம்ம பேங்க்கில் வந்து லோன் வாங்க வராங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ண போகிறாங்க, இதனால் நமக்கு பொல்யூஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்னா நம்ம பேங்க்லேருந்து என்ன பண்ண வேணாம், அவங்க லோன் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு நமக்கு லோன் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இதில் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, மணி லாண்ட்ரிங் இல்லைனா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் என்ன காசஸில் வரும் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா இந்த சொசைட்டி இருக்குது பார்த்திங்களா இதில் கேட்பாங்க, ரூரல் பவர்ட்டி, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மென்டலி ரிட்டார்டு இதெல்லாம் எதில் வரும்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேயா? த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எத்திக்கல் பிஹேவியர் அட் த ஒர்க் பிளேஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ ஒரு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் அல்லது என்னோடய ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஸோ அது மட்டும்தான் எத்திக்கல் பிஹேவியர் கிடையாது, நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டேக்ஹோல்டர்ஸ் கூட என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கூட நான் என்ன பண்ணிக்கலாம், எத்திக்கல் பிஹேவியராகவே எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னோட நான் ஒரு கிளர்க்காக தான் இருக்கேன், என்னோடய இவ்வளோ தான் என்னோடய வேலை ஆர்கனைசேஷனில், என்னோடய பீரியட் இவ்வளோ நாள் தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம உண்மையிலே நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா, இது நல்லது எத்திக்கல் அன்எத்திக்கல் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தாலே போதும். ஸோ ஒவ்வொருத்தருமே எத்திக்கல் பிஹேவியரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே எத்திக்கல் பிஹேவியர் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிட்டர்மைன் கொடுத்தாச்சு, திரும்ப நம்ம அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நிறைய ரூட்டீன் டிரான்சாக்ஷனில் என்ன எத்திக்காலிட்டி அதெல்லாம் பற்றி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட்டீன் டிரான்சாக்ஷன் வழக்கமாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எத்திக்கல் பிஹேவியரோட தான் இருக்கணும், அன்எத்திக்கல் பிஹேவியர் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. எத்திக்ஸாக எது கரெக்டோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுத்தால் போதும். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு அக்செப்டபிள் எத்திக்கல் பிஹேவியர், எத்திக்கல் பிஹேவியர்னு நம்ம பார்த்தாச்சு, அப்போ எதெல்லாம் அக்செப்டபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயோட பொதுவான நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து ரெகுலராக இப்போ டே டு டே மெத்தடில் வந்து கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல அந்த சர்வீஸ் டெலிவரியாக இருக்கலாம், இல்லைனா ட்ரீட்மெண்ட் டு அதர் கோ எம்ப்ளாயீஸை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்கல் பிஹேவியர் அக்செப்டபிள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஃபார்மே ஃபில் பண்ண தெரியாது, படிக்காதவங்க வருவாங்க, அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் எத்தனை ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே எத்திக்கல் பிஹேவியர் தான். கஸ்டமர்ஸுக்கு சில பேருக்கு பார்வை இருக்காது, காது கேட்காது, அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டால் நிறைய பேங்க் நம்ம பார்க்கலாம் டக்குன்னு எரிஞ்சு தான் விழுறாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் அன்எத்திக்கல் பிஹேவியர். ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு எத்திக்கல் பிஹேவியர் தான். அதே சமயம் பேங்க் பாலிசிஸ், ஒரு கஸ்டமர் வராரு அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் பாலிசிஸ் கஸ்டமர் பேங்க் பாலிசிஸ் என்ன இருக்குது இப்போ கஸ்டமர் சர்வீஸில் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணலாம், அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், அவங்க என்ன ஒர்க்குக்காக வராங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஹெல்ப் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு எத்திக்கல் பிஹேவியருடைய ஒரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பிளேஸில் பண்ணக்கூடிய ஒரு எத்திக்கல் பிஹேவியர். இதை தவிர நமக்கு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சிம்பிளான ஒன்று தான். ஸோ நம்ம இந்த மாதிரி வேலையை என்ன பண்ணலாம், நம்ம ஆஃபீஸ்லேயே ஈஸியாக பண்ணலாம். அதே சமயம் ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து மற்ற எம்ப்ளாயி கூட பிரச்சனையோ இல்லைனா ஏதோ வாக்குவாதம் வருதுன்னு வைங்களேன், அங்கே பப்ளிக் கஸ்டமர்ஸ் எல்லாம் நின்றுருப்பாங்க, அவங்க முன்னால் வச்சு நம்ம சண்டை போடணும், அவங்களுக்கு தெரியப்படுத்துங்கிற அவசியமே கிடையாது, ப்ரைவேட்டாக டீல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யாராவது நமக்கு சீனியர் ஸ்டாஃப் நம்ம கூட இருக்காங்களா, அவங்கள ஹெல்ப்பு கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அம்மா
எக்காரணம் கொண்டும் நம்ம பப்ளிக் முன்னால் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே அன்எத்திக்கல் பிஹேவியர் தான். அதே சமயம் எனக்கு வந்து இப்போ ஒரு நம்ம சுப்பீரியர் வந்து சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் வந்து எனக்கு ஒரு லாஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கங்காங்க. ஆனால் நான் அதை பண்ணலை. அவர் கொடுக்கக்கூடியது எத்திக்கல் பிஹேவியரான கரெக்டான அதை தான் கொடுக்குறாரு, ஆனாலும் நான் பண்ணலை அப்படின்னா அது அன்எத்திக்கல் பிஹேவியர் ஆகிடும். ஓகேயா? ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷனை மீறுறது, சுப்பீரியர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம செய்யாமல் இருக்கிறது, லா ரெகுலேஷனாக ரூல்ஸ் படி என்ன நடக்கும்னு கொடுத்துருப்பாங்க அதை வயலேட் பண்ணுறது, கஸ்டமருக்கோ சொசைட்டிக்கோ நம்ம சில ஹார்ம்ஃபுல்லான செயலை செய்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பிளேஸில் சில இது இதில் நம்ம சொன்னதில் நிறைய இது நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய பிஹேவியர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஒர்க் பிளேஸில் நம்ம பண்ணக்கூடிய அன்எத்திக்கல் பிஹேவியர். சரியா? கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அது எல்லாமே எத்திக்கல். இல்லை நம்ம இதை எல்லாமே இப்படி அவங்களுக்கு நம்ம சொல்கிறத கேட்கலை, கரெக்டான ரூல் ரெகுலேஷன்ஸு ரூல்ஸ் கொடுத்து அதை நம்ம வயலேட் பண்ணால் கூட அது அன்எத்திக்கல் தான். ஸோ தென் ரெகனைசிங் எத்திக்கல் ஒர்க் பிளேசஸ். ஸோ ஒரு எத்திக்கல் ஒர்க் பிளேசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆர்டினரி பர்சனுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு பேங்க்னு எடுத்துட்டோன்னா நிறைய டைப்பான கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணக்கூடிய விதம். அப்புறம் சப்போஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸை பற்றியோ இல்லைனா ஏதாவது குரீஸோ கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து எம்ப்ளாயீஸுக்கு அதில் உள்ள அவேர்னஸ்ஸு, அண்ட் தென் பேங்க் ப்ராடக்ட் அண்ட் ப்ராக்டிசஸை பற்றி நம்ம கரெக்டான ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமரே வராருன்னு வச்சுக்கோமே, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் என்ன இல்லை வெஹிக்கிள் லோன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாருன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். பக்கத்தில் உள்ள எம்ப்ளாயிட்ட இப்போ இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன நினைப்பார், அப்போ இவங்களுக்கு இது கூட தெரியலேன்னு கஸ்டமரே நினைப்பார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அவங்களுக்கு கரெக்டான தெளிவான ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. அப்புறம் பாடி லாங்குவேஜ், அக்செப்டபிள் பாடி லாங்குவேஜ், ஒரு பிளேஸில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்மைலிங் ஃபேஸோடு அவங்களுக்கு சிறு சிறு இல்லாமல் கஸ்டமருக்கு பண்ணக்கூடிய சர்வீசஸாக இருக்கலாம். அப்புறம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய பேங்கில் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப ஹை லெவல் நல்ல பயங்கரமாக எனர்ஜி லெவலோட கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு எத்திக்கலான ஒர்க் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து தேவையில்லாத பேச்சை குறைச்சிட்டு ஒர்க்குக்கு சம்மந்தமான பேச்சை மட்டும் பேசலாம். அப்புறம் ஏதாவது நம்ம எம்ப்ளாயிஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ஒர்க் பிளேஸ் வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அந்த மாதிரி நம்ம இன்டெரக்டாகவோ டைரெக்டாகவோ ஹின்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது கஸ்டமருக்கு. தென் கிஃப்ட்ஸ் அண்ட் பேவர்ஸை வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது, அக்செப்டன்ஸும் இருக்கக்கூடாது. அப்புறம் மற்ற எம்ப்ளாயீஸோடு நம்ம பழகிற விதம், அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கலாம். இல்லைனா சப்போஸ் ஒரு எம்ப்ளாயியோட டிசிஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு நெசசரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், பாலிசிங் அண்ட் டிஃபெண்டிங் த பாலிசி, தட் மீன்ஸ் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் காமிக்கலாம் சார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் பிளேசஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அது வந்து ஒரு எத்திக்கலான ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அன்எத்திக்கல் பிஹேவியர் என்ன, காசஸ் அண்ட் ரெமெடிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காசஸ் ஆஃப் அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ். ஸோ அன்எத்திக்கல் பிஹேவியர் வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நான் அவைலபிலிட்டி கோட் ஆஃப் எத்திக்ஸ் மேனுவல், லேக் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஆக்ஷன், அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோ எம்ப்ளாயீஸ், அன்பிரின்சிபிள் லீடர்ஷிப், மீன்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டட். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ் மேனுவல், அதாவது நிறைய ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்மலாக கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத மேனுவலாக வச்சுருப்பாங்க, பட் அதை கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறத அவங்க ஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கூட அவங்க என்ன பண்ணலாம், அன்எத்திக்கல் பிஹேவியருக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபியர் ஆஃப் ஆக்ஷன்ஸ், சப்போஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீரியஸாக வந்து ப்ராக்டிக்கல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது எம்ப்ளாயீஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க அந்த அன்எத்திக்கல் பிஹேவியோடு இருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அவங்க மேலே எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அவங்களுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அதுதான் ஃபியர் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ், இப்போ நிறைய காம்படிஷன், ஒவ்வொரு பேங்குக்கு இடையிலேயாவட்டி எவ்வளோ காம்படிஷன் வந்தாச்சு, அப்போ எம்ப்ளாயீஸுக்கு என்ன கொடுக்காங்க, நிறைய இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுங்கள் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷரைஸ் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியரில் தான் போய் முடியும். நெக்ஸ்ட் ஒன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோ எம்ப்ளாயீஸ். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அல்லது என்டையர் ஆர்கனைசேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பிளேஸில் நிறைய அன்எத்திக்கல் பிஹேவியர் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் நிறைய, இன்னுமே நிறைய ஆஃபீஸஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேங்க் வந்துருவாங்க பிரான்ஞ்சுக்கு, அப்புறம் தன்னுடைய பர்சனல் வேலைக்காக வெளியே போகிறது, இல்லைனா நிறைய டைம் நம்ம பிரான்ச்சை விட்டு வெளியே போயிட்டு வர்றது, இந்த மாதிரி பிரான்ச் டைமில் நம்ம ஆஃபீஸில்
ஆஃபீஷியல் ஒர்க்கே செய்யாமல் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கை பண்ணுறது இது இதையெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் புதுசாக ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்திருப்பாங்க உள்ள எம்ப்ளாயீஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோ எம்ப்ளாயீஸ் அண்ட் பிரின்சிபல் லீடர்ஷிப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரெகுலேட்டர்ஸோ இல்லது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி என்கொயர் பண்ணி நம்ம இன்வால்மெண்ட் ஆஃப் த மிடில் அண்ட் ஜூனியர் லெவல் எம்ப்ளாயீஸை பற்றி ஒரு புவரான ரிப்போர்ட்ஸை மீடியாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அதனால் நம்மளோட லீடர்ஷிப்போட ரெஸ்பெக்டே என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அன்பிரின்சிபிள் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் மீன்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டட். தட் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காருன்னு வச்சுக்கோம் ஏஎன்பி. ஸோ இப்போ ஏஎன்பிக்கு வந்து ஒரு ரூல்ஸ் கொடுக்காங்க இவ்வளோ டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எத்திக்கல் ப்ராசஸ் படி கரெக்டாக அவரோட டார்கெட்டை ரீச் பண்ணுறாரு ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஏ இல்லை குறைவான அளவுக்கு தான் சேல்ஸ் பண்ண முடியுது ஆனால் எத்திக்கல் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாரு. பி வந்து என்ன பண்ணுறாரு நிறைய சேல்ஸ் டார்கெட் பண்ணிட்டாரு ஆனால் அன்எத்திக்கல் பிஹேவியரை ஃபாலோ பண்ணியாச்சு. ஆனால் நம்ம யாரை அப்ரிஷியேட் பண்ணுவோம் பியை தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்தவரை டார்கெட் ரீச் ஆகணும் அவ்வளோதான். அது எத்திக்கல் பிஹேவியரா அன்எத்திக்கல் பிஹேவியரா அப்படிங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்ரிசியேஷன் இல்லை அப்படிங்கும்போது அப்போ ஏ என்ன நினைப்பார் அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம் குறுக்கு வழியில் போய் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்எத்திக்கல் பிஹேவியருக்கான ஒரு காரணங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெமெடிஸ் ஃபார் அன்எத்திக்கல் பிஹேவியர். ஸோ அன்எத்திக்கல் பிஹேவியரை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டெவலப்பிங் எத்திக்ஸ் மேனுவலாக அதை டெவலப் பண்ணக்கூடியது அப்புறம் நம்ம கான்வர்சேஷன் அபவுட் எத்திக்ஸ் இந்த ஆர்கனைசேஷனில் எத்திக்ஸை பற்றி கான்வர்சேஷன் பண்ணுறது ஏதாவது அன்எத்திக்கல் பிஹேவியர் அப்போதான் நம்ம ஆர்கனைசேஷனில் ஆரம்பிக்குது அப்படின்னா அதை ஸ்டார்டிங்லேயே தடை பண்ணுறது. அப்புறம் அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்ட் யூட்டிலைசேஷன் அடிக்கடி என்ன பண்ணணும் மேனுவலாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தென் டாப் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுறாங்களோ அதை தான் அடுத்தடுத்து உள்ளவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் வந்து இப்போ லஞ்சம் வாங்கலை நேர்மையாக இருக்கார் அப்படின்னா ஒரு சப் மேனேஜர் கண்டிப்பாக அவரை பார்த்து நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு கிளரிக்கல் நினைப்பாங்க ஸோ நம்மளும் கரெக்டாக எத்திக்கல் பிஹேவியராக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த பிஹேவியர் தான் அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எத்திக்கல் பிஹேவியர் மூலமாக அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம அப்ரிசியேஷன் பண்ணலாம் அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். அதே சமயம் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆஃப் கவுண்டர் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இன் மீட்டிங்கில் ஏதாவது பண்ணும்போது அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு நான் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன் குறுக்கு வழியில் போய் ரீச் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அவங்கள தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அதுதான் நமக்கு ரெப்புடேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் ரிசல்ட்ஸை விட அவங்க நம்ம மதிப்புக்கு ரெப்புடேஷன் கேர் ஃபார் ரெப்புடேஷன் தட் மீன்ஸ் இந்த மரியாதை குறையாமல் நடந்துக்கிறாங்க அவங்க எத்திக்கல் பிஹேவியர் நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்க ரெப்புடேஷனை கெடுக்காமல் நடக்கிறவங்களை கேர் பண்ணுறது மூலமாக இதெல்லாம் பண்ணலாம். இது எல்லாமே என்னதுன்னா நம்ம அன்எத்திக்கல் பிஹேவியருடைய ரெமெடி. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். சில இதெல்லாம் ஆனால் இன்னுமே அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் வந்து நிறைய ஒர்க் பிளேசஸில் இருக்குது. சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அப்யூஸ் ஆஃப் த அஃபிஷியல் இமெயில். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு ஒரு ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு 3 வருஷமாக. ஸோ ஒரு மீட்டிங் போர்ட் மீட்டிங் நடக்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அந்த அஃபிஷியல் இமெயில் ஐடியிலிருந்து ஒரு 3 டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு அஃபிஷியல் ஐடியை அனுப்பியிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே வந்து நிறைய டாப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அந்தளவு ஃபங்க்ஷன் ஒழுங்காக இல்லை அவங்க வந்து நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க. அதே சமயம் ஒரு போர்ட் மெம்பர்ஸ் வந்து டாப் மோஸ்ட் எஃபிஷியல் அஃபிஷியலுக்கு வந்து போனன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது பேசிக் நாலேஜ் கிடையாது. இந்த மாதிரி டாப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்மளுடைய பேங்கோட ஃபண்ட்ஸை எல்லாமே தப்பான வழியில் எடுத்துகிட்ருக்காங்க மோசடி பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய இதை மெயிலில் அனுப்பியிருந்தார். ஸோ அப்போ அந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஆர்கேக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ மீட்டிங் போடும்போது ஆர்கே என்ன பண்ணுறாருனா அவருக்கு எந்த விதமான அவர் சொன்ன இவ்வளோ குறை சொல்லியிருக்காருன்னு ஆனால் எதுலேயுமே அவருக்கு வந்து என்ன இல்லை அவருக்கான ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இதில் ஆனால் அந்த பேங்கில் வந்து ஒரு நாளில் ஒரு பங்கு பேருக்கு தெரியும் இவங்களாம் இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எதுக்குமே அவருக்கு என்ன இல்லை ஆதாரம் இல்லை. அப்போ அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு அவரை வந்து பனிஷ் பண்ணணும் திரும்ப இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப ரிப்பீட்டடாக இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து
ரெசிக்னேஷன் வந்து அவரே ஒரு பர்சனல் ரீசனுக்காக அந்த வேலையை விட்டு போகிற மாதிரி அவரே ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படி போகல அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 ஒர்க்கிங் டேயில் வந்து உங்கள் அன்அக்செப்டபிள் பிஹேவியர் மூலமாக பேட் கண்டக்ட் மூலமாக நீங்கள் வந்து வெளியேற்றப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுனால ஆர்கே என்ன பண்ணாரு, அவரே பேங்கை விட்டு வெளியே போயிருந்தார். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கமிட்டியை போட்டு அதில் அவங்க அட்வைஸ் படி என்ன பண்ணுறாங்க, உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஏற்கனவே கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கும்னு அதை ரிவைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இமெயில் நார்ம்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஹாஃப் ஆஃப் த பேஜ் வந்து ஆட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அஃபிஷியல் இமெயிலை அப்யூஸாக யூஸ் பண்ணுறதுனால வந்த பிரச்சனை. நெக்ஸ்ட் ஒன், ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட். ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா யங் உமன்ஸ் வந்து நிறைய வித்தியாசமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னால். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அங்கே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு எம்ப்ளாயீஸை வந்து ஃபார்மல் செக்டர் எம்ப்ளாயீஸுக்கு வந்து நமக்கு தெரியும் பேங்கை வந்து என்ன பண்ணுவோம், பேங்கோ அல்லது ஆர்கனைசேஷனோ என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் கொடுக்கும்போது ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸுக்கு வந்து என்ன பண்ண வேண்டிய ரிஸ்க் அதிகம், அதனால் அவங்களுக்கு அதிகமான இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதே ஒரு மேல் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேல் எம்ப்ளாயீஸோ அல்லது வந்து ஏற்கனவே 2-3 குழந்தைகள் இருக்குது இல்லைன்னா ஒரு 40-45 ஆயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த விதமான ரிஸ்க்கு வந்து கம்மி. இவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் கவரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே சமயம் இந்த மாதிரி ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஸோ மெட்டர்னிட்டி லீவ் எதுவுமே அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மேல் எம்ப்ளாயீஸோ அல்லது 2-3 கிட்ஸ் இருக்கிறவங்களோ அதை நம்ம வந்து குறைக்கலாம். அதே அவங்க வந்து இப்போ ஒரு பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருந்தால் அடிக்கடி பெர்மிஷன் கேட்பாங்க, லேட்டாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் அவங்க யோசித்ததுனால தான் அந்த ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட்டே எடுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஒருத்தவங்க ஒரு லேடியோ இல்லைனா ஒரு யங் உமன் வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களால ஒரு 2 மெட்டர்னிட்டி லீவ்ஸ் கூட கொடுக்க முடியாதா, இல்லைனா ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மேலுக்குனா ஒரு சம்பளம் ஃபீமேலுக்குனா ஒரு சம்பளம், இது எல்லாமே அன்எத்திக்கலாக அல்லது இல்லீகலாக அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணுறது. அதே சமயம் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஜாயின் டைம் ஆஃப் ஜாயினிங்கில் வந்து அவங்க பெர்மனண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இது பண்ணுற வேண்டியது இருக்குது. அதனால் அந்த மாதிரி வேலை இதை போடணும் வேணாம் அப்படின்னு நினைக்கலாமா, இல்லைனா ஒரு மேல்ஸ் வந்து அதிகமான டைம் நம்ம வேலை பார்க்குறதுனால அவங்க தான் ரொம்ப ப்ரொடக்டிவானவங்க, அவங்க தான் வேல்யூபுளானவங்க அப்படின்னு நினைக்கலாமா, இது எல்லாமே வந்து என்னதுன்னா அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், பர்சனல் ஹேபிட்ஸ். தட் மீன்ஸ் ஒரு தனிப்பட்ட பர்சனல் ஹேபிட்னால எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதாவது ஒரு லஞ்ச் அவர் வந்து என்ன ஆகுதாங்கன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இதை எடுக்க சொல்கிறாங்க, என்னென்னா எம்ப்ளாயீஸ் யாருக்கெல்லாம் மது ஆல்கஹாலிசம் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எம்ப்ளாயீஸ் வர்ஸ் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் என்னென்ன பழக்கங்கள் இருக்குது, யார் யார் என்ன அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு 200 எம்ப்ளாயீஸுக்குள்ளதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்க, குரூப் மெடிக்ளைம் வந்து அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு போயிருது. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது, அதிகமான மெடிக்கல் கவரேஜ் வந்து அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ரீஎம்பர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சப்போஸ் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருந்தால் அவங்களுக்கு மெடிக்கலுக்கான இன்சூரன்ஸ் வந்து ரீஎம்பர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய ஃப்ரெஷ் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் முதல்ல வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை, பட் அவங்க அந்த வேலையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிடுதுன்னா அவங்களுமே சில பேட் ஹேபிட்ஸுக்கு வந்து பழக்கமாகி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர், லங்க, த்ரோட் கேன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும்போது அவங்க அஃபெக்ட் ஆகிறதுனால இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அதிகமான பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலுமே இது வந்து ஒரு ஒரு மனிதன் எடுத்துட்டோன்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ மற்றவங்களும் வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து அவங்க உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் வருது. ஓகேயா? ஸோ ஒரு ஓன் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க பர்சனல் வயசு நம்ம நினைப்பட வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறோம். அந்த ஒரு எம்ப்ளாயரே வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் முதலாளியே நினைக்கிறாரு. ஏன்னா நமக்கு ஒரு ப்ரீமியம் டீட்டெயில்ஸ் நம்ம இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்சனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்க வேண்டியது இருக்கும். எதுக்காக நாங்கள் அமௌண்ட்டை ஷேர் பண்ணோம், இவருக்கு இந்த ஹேபிட் இருந்துச்சு, இதனால் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பர்சனல் ஹேபிட் அப்போ இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன ஆயிரும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆயிரும். அவரே ப்ரைவேசியாக வச்சுருந்தா கூட எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பர்சனல் ஹேபிட்ஸை இது பண்ணுறதுமே வந்து ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே சம் காமன் அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ் அட் த ஒர்க் பிளேஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா லீக்கேஜ்.
ஸோ நமக்கு அதிலே ஆன்சர் இருக்கு பாருங்களா, டேட்டா லீக்கேஜ், டேட்டாவை லீக்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் ஹோட்டல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செலக்டட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இந்த ஹோட்டலில் வந்து நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலரான டிஸ்கவுண்ட்டை வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ KKRR அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹோட்டலோட ஒரு பாண்டிங் அண்ட் தென் 15 இயர்ஸ் அகோக்கு முன்னால் அந்த ஹோட்டலில் அவருக்கு ஒரு பாண்டிங் எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு எதேச்சியாக போகும்போது அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து அந்த அவங்க ஹஸ்பண்ட் அங்கே தங்குறதை எதேச்சியாக தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க, எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் பண்ணுறாங்க, என்னென்ன பிளேஸ் விசிட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைம் எந்தெந்த பிளேஸில் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே இன்சிடெண்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அவங்க எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே ஹோட்டலில் சேம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க தங்கும்போது இந்த ஒரு கிளையண்ட்டுடைய கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் எப்படி மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு, அப்போ அங்கே இருக்கிற யாராவது ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்போ ஹோட்டல் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி எந்த எம்ப்ளாயி லீக் பண்ணாங்களோ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அபவுட் த கெஸ்ட்ஸை பற்றி லீக் பண்ணவங்க மேலே சம் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஒன்று அவங்க என்ன பண்ணலாம், அப்போ வந்து நம்ம கெஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுவாங்க. கெஸ்ட்டுக்காக அவங்க என்ன பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் லாச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் முடிகிற வரை நம்ம கோர்ட்ஸுக்கு விசிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு வே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவங்க காம்பன்சேஷன் இந்த மாதிரி நடந்துருச்சு இதுக்கு இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், அந்த ஹோட்டலுக்கு போகிறதே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடியது தான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயீஸோ அல்லது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டோ அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் த ஹோட்டலோ, ஸோ இவங்க எல்லாருமே நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கும் போது இது எல்லாமே அன்எத்திக்கல் பிஹேவியர் தானா. ஸோ இதை வந்து இதில் எப்படி லேக் ஆஃப் எத்திக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, ஏன் நம்ம இதை அன்எத்திக்கல்ங்கிறோம், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ் இன் சோசியல் டெசிஷன்ஸாக, ஸோ பிகாஸ் ஒரு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, பிடி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸராக ஒரு ஃபேமஸ் பேங்கில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மா இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க 4 இயர்ஸ் அவங்க எல்லா ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் டிகிரியில் ஒன்று ஃபோல படித்தவங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் அவங்களுக்கு டச்சே இல்லை. ஒரு 5 வருஷம் கழித்து திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுகிட்டருந்து ஒரு ஃபோன் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய டாக்டருக்கு, தட் மீன்ஸ் பீடியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பிரைட் க்ரூம் பார்த்துருக்கேன், ஸோ அந்த பையன் எப்படிப்பட்டவன், நல்லவனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீடிட்ட கேட்குறாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அவங்களுக்கு எல்லாமே, சேலரி அக்கௌண்ட் வந்து உங்கள் பேங்க்கில், நீ வேலை பார்க்குற பேங்கில் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுற, அவங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், அவங்க வந்து ஏதாவது வந்து பில்லு வந்து பார்லையோ பப்லையோ செட்டில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து எனக்கு நீ சொன்னீங்கன்னா நான் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரைட் க்ரூம் வந்து நல்லவனா இல்லையா, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக பார்க்கலாமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் அப்படிங்காங்க. ஸோ இந்த டைமில் பீடி என்ன டீல் பண்ண முடியும், இந்த சுச்சுவேஷனை அவங்க வந்து அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லைனா தன்னுடைய இன்னபிலிட்டியை பற்றி அவங்க தன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்ல முடியுமா, இல்லைனா பீடி வந்து ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போவுமே தெரியும், ரொம்ப கான்ஃபிடென்சியலாக இருக்கணும், அவர் பப்பில் பே பண்ணாரோ நமக்கு பாரில் பே பண்ணுறாரோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்சியலாக இன்ஃபர்மேஷனை பீடியால் கொடுக்க முடியுமா. ஸோ இது வந்து ட்ரஸ்ட்டை மீறுற மாதிரி ஆறாதா, இல்லைனா ஒரு நம்ம வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபைட் கேன் திஸ் ஆக்ஷன்ஸ் வில் பி ஜஸ்டிஃபைடு, ஸோ அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்டிஃபைட் ஆனதா. ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் அப்படின்னே சொல்லலாம், சம் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதுதான் வந்து அன்எத்திக்கல் பிஹேவியர், அதுக்கப்புறம் அன்எத்திக்கல் பிஹேவியோட ரெமெடிஸ் அண்ட் தென் என்னென்ன ப்ராக்டிசஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ரீட் பண்ணுங்கள் இந்த யூனிட்டை, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிமைனிங் ஒன்று தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.